வேற அன்புமிக்க நல்லடியார்களே ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் ஒசியத்து செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் தன்னலம்பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை இந்த உலகத்திலே நபியாக அனுப்பி இந்த உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் எல்லா துறைகளிலும் இருள் சூழ்ந்திருந்த ஒரு நேரத்தில் உலகத்தினுடைய மனிதர்களெல்லாம் தங்களுடைய மனித தன்மையை இழந்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் அவர்கள் சிந்தனைகளாலும் பண்பாடுகளாலும் கோட்பாடுகளாலும் மிக கீழாக போய்க் கொண்டிருந்த ஒரு நேரத்தில் இஸ்லாம் என்ற இந்த அழகிய மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு தனது அருட்கொடையாக அல்லாஹ் கொடுத்தான் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்த உலகம் மிக பெரும் ஒரு புரட்சியை கண்டது மிக குறைந்த காலம்தான் பெருமானார் சொல்லலாஹ் அலி வல்லம் அவர்களுடைய உழைப்பு இந்த உலகத்தில் இருந்தது பதிமூன்று ஆண்டு கால மக்காவினுடைய வாழ்க்கையும் பத்தாண்டு கால மதீனாவினுடைய வாழ்க்கையும் நீங்கள் எடுத்து ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தால் இருபத்தி மூன்று ஆண்டுகள் தான் இருபத்தி மூன்று ஆண்டுகளிலே இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாத மிக பெரும் புரட்சியை பெருமானார் சல்லா அரை வல்லம் அவர்கள் செய்துவிட்டு சென்றார்கள் அந்த புரட்சி எதிலெல்லாம் வெடித்தது அந்த புரட்சி எல்லாவற்றிலும் வெடித்தது மனித தன்மையை இழந்திருந்த மக்களை மனிதர்களாக மாற்றியது தாங்கள் எதையதையோ வணங்கிக் கொண்டிருந்த இறையியல் கோட்பாட்டில் செய்திருந்த தவறுகளை எல்லாம் பெருமான சல்லாவுலீவு செல்லும் அவர்கள் கொண்டு வந்து இந்த உலகத்திலே காட்டிய மார்க்கம் மிக தெளிவான இறையியல் கோட்பாட்டை அவர்களுக்கு கொடுத்தது சிந்தனை ரீதியாக தவறளித்துக் கொண்டிருந்த படுபாதாளத்திலே விழுந்து கொண்டிருந்த மக்களை இழுத்து பிடித்து கொண்டு வந்து அறிவியல் வித்தகர்களாக மாற்றியது

படிக்காமல் அதை பின்பற்றாமல் அவனால் செல்லவே முடியாது எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹும் வருவார்கள் குலோனிங் மூலமாக மனித கருவை உற்பத்தி செய்கின்றார்களா அங்கும் இஸ்லாம் வரும் இரத்த தானம் செய்கின்றார்களா அங்கும் இஸ்லாம் நுழையும் உறுப்பு தானம் இருக்கின்றதா அங்கும் இஸ்லாம் வரும் எந்த இடத்திலே நீங்கள் அறிவியல் எந்த உச்சத்திற்கு சென்றாலும் இஸ்லாம் அங்கு வந்து எட்டி பிடிக்கும் காரணம் இஸ்லாம் அத்தகைய புரட்சி மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு பெரும் ரெவல்யூஷன் ஒரு புரட்சியை பெருமானன் செல்லலாம் வரை அவர்கள் உண்டு பண்ணியதனுடைய விளைவு தன்னுடைய கடைசி நேரத்தில் அவர்கள் கொடுத்த ஒரு அற்புதமான ஹஜ்ஜத்துள் வதா என்ற உரை அந்த உரையில் இவை அனைத்து புரட்சிகளையும் ஒன்றிணைத்து நவிசல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் அந்த உரையாற்றுகின்றார்கள் முதலாவது வணக்க வழிபாடுகளிலே இஸ்லாம் ஏற்படுத்திய புரட்சியை பற்றி சொல்லுகின்றார்கள் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தொழுகையை விட்டு விடாதீர்கள் பெண்களுக்கு அவர்களை இழைத்துக் கொண்டிருந்த கொடுமையை பற்றி நவிசல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் கண்டு கொண்டிருந்தார்கள் பெண்களை அவர்கள் எப்படி வைத்திருந்தார்கள் பெண்களை அடிமைகளை விட கேவலமாக வைத்திருந்தார்கள் ஒரு பெண் எத்தனை ஆண்களை வேண்டுமானாலும் முடித்துக் கொள்ளலாம் ஒரு பெண் மன முடிக்காமலேயே ஆண்களை வைத்துக் கொள்ளலாம் ஒரு ஆண் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் தான் திருமணம் முடித்தோ முடிக்காமலோ தன்னிடத்திலே வைத்துக் கொள்ளலாம் அதற்கு கட்டுப்பாடே கிடையாது ஒரு பெண்ணை எத்தனை திரவிய வேண்டுமானாலும் மனவிலக்கு செய்யலாம் திரும்ப அழைத்துக் கொள்ளலாம் ஒரு பெண்ணை பிறந்த உடனேயே பூமியிலே புதைத்து அவளை மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடலாம் உயிரோடு புதைத்து விடலாம் சொல்லுகின்றார்கள் உங்களுடைய நீங்கள் இடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட பெண்கள் எப்படி அமானிதம் மிக்கவர்கள் அடிமைகளை மிகவும் கீழ்த்தரமாக நடத்தி கொண்டிருந்த அந்த காலத்திலே நபி அவர்கள் புரட்சியை உண்டு பண்ணி பிலாலில் இருந்து சுகை உரைக்கும் எத்தனை அடிமைகள் இருந்தார்களோ அத்தனை பேரையும் உரிமை விட்டுவிட்டு தன்னுடைய அஜ்ஜத்து உரையிலே சொல்லுகின்றார்கள் அடிமைகளை இனிமேல் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்காதீர்கள் அவர்களுக்கு உரிய உரிமையை கொடுங்கள் அவர்களை உங்களை போன்று நடத்திக் கொள்ளுங்கள் ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளி இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு தொழிலாளி தன்னுடைய முதலாளி இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இப்படி அநேகமான செய்திகளை பெருமானாவில் இவசெல்லாம் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் இவை அனைத்திற்கும் மேல் இவை எல்லாவற்றுக்கும் மேல் முதன் முதலாக கொண்டு வந்த புரட்சி எதில் வெடித்ததென்றால் கோட்பாட்டில்தான் வெடித்தது அந்த மக்கள் எப்படிப்பட்ட இறைவனை தங்களுடைய கடவுளாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த இருந்த இறை செய்தி என்னவாக இருந்தது அதை அடித்து நொறுக்கி அதுதான் நபிசல்லாவுரை செய்த முதல் புரட்சி ஆனால் அதுதான் செய்ய முடியாத புரட்சியாக இருந்தது இன்றைக்கு வரைக்கும் யாராலும் செய்ய முடியாத புரட்சி அதுதான் அதைத்தான் நபிசுல்லா அலி வசலம் அவர்கள் செய்தார்கள் அந்த புரட்சியை செய்தால் குடும்பங்கள் சிதைந்துவிடும் நண்பர்கள் பகைவர்களாகி விடுவார்கள் நாடுகள் துண்டாடப்படும் உள்ளங்களுக்கு இடையிலே இருக்கின்ற இணக்கங்கள் போய்விடும் குடும்ப உறவு முறைகள் பிரிந்து பின்னா சின்ன பின்னமாகிவிடும் என்றெல்லாம் பயந்தார்கள் அத்தனையும் நபிசுவல்லா அலி வஸ்லம் அவர்கள் எதிர்த்து நின்று அந்த இறையியல் கோட்பாட்டில் அவர்களை வென்றெடுத்தார்கள் அந்த மக்கள் எப்படிப்பட்ட சிந்தனையை கொண்டவர்களாக இருந்தார்கள் எனக்கு கல்வி வேண்டுமா அதற்கு சரஸ்வதி இடத்திலே போய் கேட்க வேண்டும் எனக்கு செல்வம் வேண்டுமா அதற்கு லட்சுமி இடத்திலே போய் கேட்க வேண்டும் என்னை படைத்தவனை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா அது பிரம்மனாக இருக்க வேண்டும் என்னை காவல் காக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட வேண்டுமா என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அதற்கு எனக்கு குல தெய்வங்கள் என்னை காவலாக நிற்கும் அதை நான் என்னுடைய ஊர் வழக்கப்படி யாரை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்வேன் அது மாடசாமி என்ற தெய்வமாக இருக்கலாம் முனியாண்டி என்ற தெய்வமாக இருக்கலாம் காளி என்ற தெய்வமாக இருக்கலாம் இப்படித்தான் அவர்களும் வைத்துக் கொண்டிருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் ஏக தேசம் இந்த பெயர்களை ஒட்டியே அவர்களுடைய சாமிகளினுடைய பெயர்களும் வந்து கொண்டிருந்தது இதே போன்று உருவங்கள் சில உருவங்களிலே மூக்கு உடைந்து இருக்கும் சில உருவங்களில் கைகளுக்கு பதிலாக வேற ஏதாவது பொருத்தப்பட்டிருக்கும் சில உருவங்களில் தலைக்கு பதிலாக தலை இல்லாத தெய்வங்களாக இருக்கும் இப்படித்தான் அவர்கள் தெய்வங்களையும் வைத்துக் கொண்டிருந்தார்கள் எடுத்த எடுப்பிலே இவர்கள் அனைத்தையும் இந்த தெய்வங்களை பெருமான் சல்லாடையம் அவர்கள் இதை வணங்குவதை தவறு என்று ஒட்டுமொத்த சமூகத்திடத்திலும் உரத்து சொல்லுகின்றார்கள் உங்களுக்கு உயிர் வாங்க வேண்டுமா உங்களுடைய உயிரை எடுக்க வேண்டுமா அதற்கு யமன் பாசக்கயிரை வைத்துக் கொண்டு எருமை மாட்டின் மீது வர வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு உணவளிக்க வேண்டுமா அதற்கு தனியாக ஒரு தெய்வம் இருந்து கொண்டு அது லட்சுமி என்று அதனுடைய பெயரை வைத்துக் கொண்டு அவைகள் உங்களுக்கு உணவளிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு கல்வி அறிவு புகட்ட வேண்டுமா அதற்கு சரஸ்வதி என்ற ஒரு தெய்வத்தை நீங்கள் வணங்குவதால் அது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இவை அத்தனையும் மரணத்தை கொடுப்பதாக இருக்கட்டும் உயிர் கொடுப்பதாக இருக்கட்டும் உணவு கொடுப்பதாக இருக்கட்டும் நீர் கொடுப்பதாக இருக்கட்டும் கல்வி கொடுப்பதாக இருக்கட்டும் அத்தனையும் செய்கின்றவன் ஒரே அல்லாஹ் தான் இப்ப நானும் நீங்களும் சொன்னா ஏத்துக்குவாங்களா இவ்வளவு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கின்ற அறிவியல் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீங்கள் யார் அந்த இந்த கருத்தை எடுத்து சொன்னால் ஒத்துக்கொள்வார்களா ஏன் அவ்வளவு போகிறீங்க எல்லாரும் முஸ்லிமாக இருக்கக்கூடிய இந்த மேடையில் நான் சொல்றதை கூட பின்னால போய் விமர்சனம் பண்ணுவாங்க அஜித்துக்கு இதெல்லாம் தேவையா நம்ம வாழ்ற நாட்டில் இப்படி எல்லாம் இவர் பேசணுமா ஏதாவது புரியாத லாத்து உசான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே எதுக்கு லட்சுமி காளிலாம் சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க அல்லா லட்சுமியும் காளியும் குரான்ல சொல்றான் வேற பேரை சொல்றான் லாத்து உஸ்ஸான்னு சொல்றான் என்னை விமர்சனம் பண்ண வேண்டும் என்று யாராவது விரும்பினார் உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா மெம்பர்ல நின்னுகிட்டு அப்படிலாம் பேசலாமா ஆஜத்து தொழுகையில் அல்லா ஓத சொல்றான் பிராவுனையும் லாத்து உசாங்கிற தெய்வங்களையும் மனாத்த சாலிசத்தல் ஓஹ்ரான் இன்னும் எத்தனை தெய்வங்கள் இருந்ததோ அத்தனை தெய்வங்களினுடைய பெயரையும் சொல்லி ஓத சொல்றான் தொழுகையில நமக்கு ஏன் புரியுறதில்ல அப்படின்னா நாம் அதன் மேல் சிந்தித்து கூட பார்ப்பதில்லை இப்படி எல்லாமா இருக்கும் இந்த இறையில் கோட்பாட்டை அந்த மக்களிடத்திலே கொடுத்து ஓரிரை வணக்கத்திற்காக வேண்டிய அந்த மக்களை அழைக்கும் பொழுது அப்படி சும்மா விட்டுருவாங்களா அவங்க நீங்களும் நானும் என்ன நினைக்கின்றோமோ அது போன்றுதான் அந்த மக்களுடைய மனதும் இருந்தது உங்களை விட்டுருவோமா முகம்மதே உங்களை ஏற்றுக்கொண்டவர்களை நாங்கள் விட்டு விடுவோமா அவர்களுடைய கைகளை வெட்டுவோம் அவர்களுடைய மூக்கை அறுப்போம் அவர்களை உயிரோடு நிற்க வைத்து கண்களை தோண்டுவோம் எங்களால் முடிந்தால் உங்கள் மீது கூட மல குடலை எடுத்துக்கொண்டு வந்து போட்டு உங்களை நாரடிப்போம் எல்லோர் முன்னிலையிலும் நீர் முகம்மது என்று கூட பார்க்க மாட்டோம் சாணியை எடுத்து உம்முடைய மூஞ்சியிலே அப்புவோம் உம்முடைய மகள் என்று கூட சைனவை பார்க்க மாட்டோம் மிரட்டி அவளை ஒட்டகத்தில் இருந்து அவர்களை கீழே விழ வைத்து அவர்களுடைய கற்பை கலைத்து அவர்களை மூத்தாக்குவோம் உம்முடைய மகள் என்றாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை உம்முடைய தோழர்கள் என்றாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த ஊரினுடைய உடைய பெரும் செல்வந்தராகிய அபூபக்கராகவே இருக்கட்டும் நாள் முழுவதும் அவர் மீது நாங்கள் கல்லால் எரிந்து கல் மலையை அவர்கள் மீது நிறுத்த வைத்து மூர்ச்சடைக்க செய்து சாவடிப்போம் நபி அவர்கள் அத்தனைக்கும் எழுந்து நின்றார்கள் நீங்கள் நினைக்கலாம் நபி நபி என்பவர் தலைவர் அல்லவா தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் இந்த சித்திரவதைகளை அனுபவிக்க வைத்துவிட்டு தான் உப்பரிகையின் மீது இருந்து இவைகளை பார்த்துக் கொண்டிருந்து பொறுத்திருங்கள் பொறுத்திருங்கள் என்று சொன்னார்கள் இல்லை நபி அவர்களும் இவ்வாறான சித்திரவதைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள் வாழ்க்கையை மறைந்து வாழ்ந்தார்கள் ஏறத்தாழ மூன்று வருடங்கள் சிறை கொட்டடியிலே திறந்தவெளி சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த இறையல் கோட்பாட்டில் எ கூட அவர்கள் தங்களுடைய நிலைமையை மாற்றி கொடுக்கவில்லை தங்களை மாற்ற நினைத்த நினைத்து வந்த அந்த முஸ்லிக்களிடத்திலே தன்னுடைய பெரிய தந்தை அபூதாலிபை வைத்துக்கொண்டு கொண்டு சொன்னார்கள் என்னுடைய ஒரு கையில் சூரியனையும் இன்னொரு கையில் சந்திரனையும் யாரும் தர முடியாது இத்தனை பெரிய செல்வங்களை தந்தால் கூட நான் என்னுடைய கொள்கையிலிருந்து சற்றும் பின்வாங்க மாட்டேன் இது மட்டும் போதுமா அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது அல்லாஹ் தான் நம்மை படைத்தவன் என்று ஏற்றுக்கொள்வது அல்லாஹ் தான் அனைத்திற்கும் பொறுப்பாளன் என்று ஏற்றுக்கொள்வது என்றால் இல்லை அதற்கு கீழ் இன்னும் இருக்கிறது இந்த கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராகவோ அல்லது இதை திசை திருப்புவதற்காக வேண்டியோ அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்கின்றான் என்ற எண்ணத்தை மனிதர்களுடைய மனதில் இருந்து அகற்ற எந்த ஒரு செயலையும் பெருமான் அவர்கள் கண்டித்தார்கள் எல்லா செயல்களையும் கண்டித்தார்கள் ஒரு தடவை நபி அவர்களை கொண்டு வந்து ஒரு இடத்திலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது சுற்றி நின்று சிறுமிகள் எல்லாம் பாடுகின்றார்கள் எங்களிடத்தில் ஒரு நபி இருக்கின்றார் நாளை நடக்கும் செய்திகளை கூட அவர் அறிவார் உடனே கூப்பிட்டு சொன்னாங்க இதை பாடாதீங்க நான் மறைவானவற்றை அறியக்கூடியவன் இல்லை அது அல்லாஹுக்கே சொந்தமானது உடனடியாக இதை நிறுத்துங்கள் என்று அந்த பாடல் வரிகளை நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் சிறுமிகள் பாடிவிட்டு போகட்டும் என்று கூட அவர்கள் கணக்கிலே எடுக்கவில்லை கூப்பிட்டு உடனே கண்டித்தார்கள் இது போன்று எல்லாவற்றையும் எல்லா செயல்களையும் கண்டித்தார்கள் அந்த செயல்கள்தான் மூட நம்பிக்கைகள் என்று சொல்லப்பட்டிருந்தது காபாவிலே தவாப் செய்யும் பொழுது அந்த மக்கள் என்ன செய்வார்களாம் தவாஃப் நாம் எதற்கு செய்கின்றோம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தவா செய்கின்றோம் நம்மோடு தீமையில் கூட இருந்த நம்முடைய ஆடைகள் நாம் தவாஃப் செய்யும் பொழுது கூட இருந்தால் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க மாட்டோம் என்று கருதி நிர்வாணமாக தவாஃப் செய்வார்களாம் ஏன் உறுப்பெல்லாம் கூட இருந்துச்சு வெட்டி போட்டு அதுதானே தீமை செஞ்சது உம்ரா செய்வதற்காக வேண்டி உமரா செய்து விட்டு திரும்பும் போது வீட்டினுடைய முன்வாசல் வழியாக வர மாட்டார்கள் பின்வாசல் வழியாக வருவார்கள் இன்றைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்திலே இவ்வாறான மூடப்பழக்க விளக்கங்கள் எக்கச்சக்கமாக ஒட்டி கொண்டிருக்கின்றது அதுதான் இங்கு பிரச்சனை சில பேர் தொழுது விட்டு எழுந்து செல்லும் பொழுது டக்குன்னு எழுந்து திரும்ப மாட்டாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் பின்னால போவாங்க அந்த வாசல் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் திரும்புவாங்க இது எங்க இருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியல என்னன்னா முன்னால இருந்தா அல்லாஹ் இருக்கிற மாதிரி அல்லாவுக்கு டக்குன்னு நம்ம பின்சைட காட்ட முடியுமா அதனால அப்படியே பின்னால போய் மெதுவா திரும்பணும் விதவைகள் தாங்கள் போகும் பொழுது எதிரில் வந்து விட்டால் தங்களுடைய காரியம் நடக்காது என்று இன்றைக்கும் நம்பிக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் இன்றைக்கும் நம்பிக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் கெவுளி அடிக்குது பார் பள்ளி நீ சொல்றது அப்படியே நடக்கும் சாதாரணமாக முஸ்லிம்கள் ஒன்றாக இருக்கின்ற நேரத்திலே அவர்களுடைய வாயிலிருந்து எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் வரக்கூடிய செய்திகள் இவைகள் அதில் ஒன்று இந்த மாதத்திலே நடக்கக்கூடிய செய்தி இது என்ன மாதம் சஃபருடைய மாதம் சஃபருடைய மாதத்தில் இந்த சமூகத்தில் கல்யாணம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடும் நடக்காது கல்யாணம் நடக்கும் எப்ப தெரியுமா இந்த மாசமே அமெரிக்காவுக்கு திரும்பி போகணும் நடக்கும் இந்த மாசத்துலதான் மண்டபங்கள்லாம் கொஞ்சம் கிடைக்குது அதனால கல்யாணம் நடக்குமே தவிர வீட்டு பெண்கள் சொல்லுவார்கள் அது பீட பிடிச்ச மாசம் அந்த பீடைக்கு என்ன செய்யப்படுகிறது சஃபருடைய பீடையை கழிக்க வேண்டும் ஏறத்தாழ சஃபருடைய மாதத்தில் முதல் நாட்கள்லாம் அப்படியே இருந்துட்டு சஃபர் மாதம் பீடை மாதம் சுபகாரியங்கள் நற்காரியங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது கல்யாணம் நடக்கக்கூடாது நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பேசி வைக்க கூடாது எந்த நற்செயலையும் செய்யக்கூடாது சஃபருடைய கடைசி புதன்களம் இருக்கு தெரியுமா அந்த புதன்கிழமையை காத்துக்கிட்டே இருப்பாங்க அதற்கிடையில் இந்த அதற்கடையில் என்ன செய்வாங்க அந்த புதன்கிழமைக்கு முன்னால வீடுகளில் இருக்கக்கூடிய புது மாப்பிள்ளை பெண்ணை கூட ஒன்றாக சேர விட மாட்டார்கள் அது இதுல இந்த கடைசி நேரம் வரும் பொழுது மா இலைகளிலே அரபு எழுத்துக்களை எழுதி அல்லது பிளேட்ல எழுதி அந்த கடைசி புதன்கிழமை அன்னைக்கு அதை கரைச்சு குடிச்சிட்டு நல்ல சாப்பாடு ஆக்கி ரொட்டி சுட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு பூங்காக்கள் கடற்கரைகள் ஆற்றங்கரைகள் தர்காக்கள் கடைசியா தேற்றர்கள் இது எல்லாத்துக்கும் போய் நன்மையை சேர்க்கிறது இப்போ வளமையில் இருந்துகிட்டு இருக்கு இல்ல அப்படிலாம் இல்ல அது மாதிரிலாம் இப்ப கிடையாது நீங்க வேணா போய் பாருங்க மெரினால அந்த கடைசி புதன்கிழமை அன்னைக்கு ஒரு வெத்திலையை எடுத்து அந்த வெத்தலைக்கு மேலே மைய வச்சு இவர்களுக்கு எது எது பீடை கழிய வேண்டும் என்று தெரிகிறதோ உதாரணமாக எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அவர் இறந்ததுனால எங்கள் வீட்டில் ஏன் பீடை வந்துச்சுன்னா அவர் பீடி குடிப்பார் அப்போ அந்த வை அவர் கடாமார்க்கு சுருட்டு குடிப்பார் அந்த கடாமார்க்கு சுருட்டை வை வச்சு அதை அப்படியே கொண்டு போய் கடலில் வச்சு மிதக்க விடுறது ஆற்றுல மிதக்க விடுறது பூங்காக்களில் ஆண்களும் பெண்களுமாக இது ஒரு பெரிய சரியத்திற்கு உட்பட்ட நன்மையான செயல் என்று நினைத்து அங்க போய் கூட்டாஞ்சோறு ஆக்கி கொண்டு போய் உட்கார்ந்து சாப்பிடுறது அசத்து இதெல்லாம் ஒரு ஜாலிதான ஒரு ஒரு சந்தோஷம் சின்ன பிள்ளைங்கள்லாம் ஜாயியாகும் நபிசல்லா அலி அவர்கள் இறையியல் கொள்கை தோழிதனுடைய பிரச்சாரத்தில் சிந்தனையை மக்களுக்கு எடுத்து வைப்பதில் இவ்வாறான சிந்தனைகளை இடையூறு செய்யும் என்பதால் இதை அடியில் இருந்தே அகற்றி கொண்டிருந்தார்கள் அப்பவே சொன்னாங்க ஒருவருக்கு நோய் வந்ததால் இன்னொருவருக்கும் அந்த நோய் தொற்றிவிடும் என்று அல்லாஹுவின் மீது உள்ள நம்பிக்கையை விடுத்து இவருடைய நோயினால் தான் எனக்கு நோய் வந்தது என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் அது இறை நம்பிக்கையை பாதிக்கும் ஓலாதுவா இன்று காக்கை வந்திருக்கின்றது கழுதையின் முகத்தை பார்த்தேன் எனக்கு வியாபாரத்திலே லாபம் வரும் என்று நற்குரியை தவறான முறையிலே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள் இரவிலே ஆந்தை கத்தியது அதனால் இன்னென்ன காரியங்கள் நடைபெறும் காலையிலே காக்காய் கரைந்தது எனவே இன்னென்ன காரியங்கள் நடைபெறும் என்று ஒலா ஹாமத்த ஆந்தையின் மூலமாக குறி தேடுவதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் அது இஸ்லாத்தில் கிடையாது ஒலா சஃபர சஃபர் மாதத்திலே பீடை ஏற்படும் என்பதும் இஸ்லாத்திலே கிடையாது அப்ப என்ன மேட்ரு அப்படின்னா இது இஸ்லாத்திற்கு முன்பிருந்தே இந்த சஃபரை பத்தி இத்தகைய சிந்தனைகள் இருந்திருக்கு அதனுடைய எச்சங்கள் தான் இன்றைக்கும் இந்த உம்மத்தில் சில பேருடைய உள்ளத்திலே காணப்படுகின்ற செய்திகள் எனவே அவர்கள் சபருடைய மாதத்தை பிடித்த மாதம் என்று நினைக்கின்றார்கள் இப்ப இதுல மோதுவான ஹதீசுகளை இட்டு கட்டி விடுவாங்க பாருங்க தெரியான இருக்காது கேட்கிறவங்களாம் சில பேர் பயன் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு நீங்கள் நான் நான் உங்களுக்கு செல்வத்தை உங்களுடைய வீட்டிலே கொண்டு வந்து கொட்டி கொடுக்கக்கூடிய செய்தியை சொல்லட்டுமா ஒரு நாளைக்கு நாலு ரக்காத்து தொழுங்க முதல் ரக்காத்தில் இன்னும் சூராக ஓதுங்க ரெண்டாவது ரக்காத்தில் இன்னும் சூராக ஓதுங்க மூணாவது ரக்காத்தில் இன்னும் சூறாவாக ஓதுங்க நாலாவது ரக்காத்தில் இன்னும் சூறாவாக ஓதுங்க ஓதிட்டு நீங்கள் துவா செய்ங்க அல்லா உங்கள் வீட்டை ஓட்டை பிரிச்சுட்டு கொட்டிடுவான் காசை ரெண்டாயிரம் ரூபா நோட்டாக கொட்டுவாங்க இன்னைக்கு ஹதீஸ் சொல்லக்கூடிய பயானிகள் இருக்கின்றார்கள் இந்த ஹதீசுகளை மக்களுக்கு மத்தியில் என்ன என்ன வேணும் மோடி அடிச்ச புதுனும் அதுக்கு உடனே அவன் செய்யறான் இப்படிப்பட்டவர்களுடைய சிந்தனையிலே அற்புதமான ஒரு திட்டம் உதித்தது இந்த மக்களையும் சபருடைய மௌட்டீகத்தையும் சபருடைய மூட நம்பிக்கைகளையும் நாம் கொண்டு வர வேண்டும் என்ன செய்வது உடனே அடிச்சான் நபி அவர்களுக்கு சஃபருடைய மாதத்தில் தான் காய்ச்சல் பிடித்தது சஃபருடைய மாதத்தின் கடைசி புதங்கலம் அன்னைக்கு காய்ச்சல் நிவாரணமானது எனவே சஃபர் மாசத்தில் யாருக்கு காய்ச்சல் வந்தது யாருக்கு காய்ச்சல் வந்தது ரசூலுல்லாவுக்கே காய்ச்சல் வந்த சஃபர் மாதம் பீட பிடிச்ச மாதம் தானே வரலாமா ஒஹது போர்ல பல்லு உடைஞ்சது தெரியல தலையில ஆணி குத்தினது தெரியல அபூஜகல் கொண்டு வந்து காபாவினுடைய முற்றத்திலே ஒட்டகத்தினுடைய மல குடல்களை கொண்டு வந்து போடுவதற்காக வேண்டி சொன்ன பொழுது உக்கபத்துமன் அபி மொழித்து கொண்டு வந்து போடும் பொழுது நபி அவர்கள் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார்கள் அது பீடையாக தெரியவில்லை நபி அவர்களுக்கு காய்ச்சல் வந்துச்சு அது பீடை அந்த காய்ச்சல் எப்போ போச்சு கடைசி புதங்களை மண்ணைக்கு போச்சு அதனால கடைசி புதங்களைக்கு பேரு ஒடுக்கத்து புதன் சுபஹானல்லா மாஷா அல்லாஹ் அந்த புதன்கிழமைக்கு ஒரு அழகான பேரையும் வச்சாச்சு இந்த பேரை இப்படியே விட்டுட்டா மக்கள்கிட்ட மறந்துடும் அதனால என்ன செய்யறது அதனால காலண்டர்ல அடி அந்த புதன்கிழமை என்னைக்கு நீங்கள் போய் மாத காலண்டர் அப்படி திருப்பி பாருங்க ஒடுக்கத்து புதன்வா வீட்டு பொம்பளைங்க காலண்டரை பிரித்து காட்டி சொல்லுவாங்க வாங்க பாருங்க என்ன போட்டிருக்கேன் ஒடுக்கத்து புதன் போனுமா இல்லையா அன்னைக்கு அதனால சாமான்லாம் வாங்கித்தாங்க அன்னைக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சனது ஹதீச விட பெரிய சகியான சனது என்னது காலண்டர் காலண்டர்ல ஒடுக்கத்து புதன் போட்டிருக்கே அதனால கண்டிப்பாக செய்ய வேண்டிய முக்கியமான அமல் இது லேலத்தில் கதிர் இரவ விட ரொம்ப முக்கியமானது ஏன்னா அன்னைக்கு தேட்டருக்கு போலாம் அன்னைக்கு பீச்சுக்கு போலாம் என்னென்ன மோசமான செயல்கள் இருக்கின்றதோ அத்தனையும் மார்க்கத்தின் பெயரால் செய்வதற்கு முழு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது எங்க

ஜக்காத்தை பின்னால் தான் கடமையாக்கினான் ஏறத்தால் அவர்களுடைய மரண நேரம் வரும் பொழுதுதான் அல்லாஹ் இஸ்ஸத் இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஹஜ்ஜை கடமையாக்குகின்றான் ஏன் நாயை நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற செய்தியை கூட பின்னால் மதீனாவிலே தான் அல்லாஹ் கடமையாக்குகின்றான் நாய் வைக்கிறது ஹராம் அவ்வளவு ஏன் சொல்றீங்க குடிக்கிறது ஹராம்ங்கிறது கூட அல்லாஹ் ரொம்ப பின்னால தான் சொல்றான் சமூக தீமை கழிவைகள் சமூக தீமைகள் ஆனால் ஆரம்ப நேரத்தில் எதிர்ப்பு வரும் என்று தெரிந்திருந்தும் கூட நபியவர்கள் முதன்முதலாக தன்னுடைய காலின் கீழ் போட்டு நசுக்கியது இந்த மூடப்பழக்க வழக்கங்களை தான் ஏனென்றால் இது இறையியல் கொள்கையிலே தீமை விளைவிக்கின்றது இந்த மாதம் அந்த அதற்கான ஒரு முக்கியமான மாதம் எனவேதான் பெருமானார் சல்லல்லா அவரை செல்லும் அவர்கள் இந்த மார்க்கத்தை நான் தெல்ல தெளிவாக உங்களிடத்தில் விட்டு சென்றிருக்கின்றேன் இதை நீங்கள் களங்கப்படுத்தி விடாதீர்கள் நபியவர்களுடைய காலத்திற்கு முன்னால் காலத்திலேயே இத்தகைய ஒரு நம்பிக்கை இருந்தது மாதத்தை தீமையினுடைய மாதம் என்று அவர்கள் கருதி வைத்திருந்தார்கள் எப்படி அவங்க கருதி வச்சிருந்தாங்க அப்படின்னா சஃபருங்கிறது ஒரு புழு சஃபர் என்பது ஒரு புழு அது மனிதனுடைய வயிற்றுக்குள் இருக்கும் இப்போ ஒரு புழு சுத்திக்கிட்டு இருக்குதுல்ல என்ன புழு டெங்கு புழு இப்போ டெங்கு புழு ஒன்று சுத்திக்கிட்டு இருக்குது கொசு புழு எனவே கொசு புழுக்களை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்காக வேண்டி டெல்லியில போய் மருந்து அடிச்சு அந்த பஸ் எல்லாம் வரவிடாம அமைச்சர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் இந்த கொசு புழு இது வயத்துல இருக்குது சஃபருங்கிற ஒரு புழு அந்த புழு என்ன செய்யும் யாராவது பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா சஃபர் மாசத்துல இந்த வயித்துல இருந்து அந்த வயித்துக்கு மாறி அவரை சீக்கிரம் மூத்தாக்கிடும் சஃபர் மாசத்துல யாராவது மூத்தான இவனுக்கு அவன் புழு வந்து இவனை மூத்தாக்கிருச்சு என்று நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் ஏன் தக்குதூனபிகா இதன் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் எனவே பெருமான செல்லா அவர் இவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஃபருடைய மாதத்தில் ஏற்படுகின்ற பீடை என்பது கிடையாது அதுக்காக வேண்டி என்னவெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா என்னவெல்லாம் செஞ்சாங்க அதுக்கு இஸ்லாத்தினுடைய மாபெரும் வெற்றிகள் சஃபருடைய மாதத்தில் தான் கிடைத்தது அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மகளார் பாத்திமார் அலி அல்லாஹன் அவர்களுக்கு பத்தொன்பது வயது அவர்களுக்கு இருபத்தி நான்கு வயது மதீனாவிற்கு சென்று இரண்டாம் ஆண்டு இருவருக்கு மத்தியிலே திருமணத்தை முடித்து வைக்கின்றார்கள் முடித்து வைப்பதே முடித்து வைக்கின்றார்கள் வரலாற்றினுடைய பக்கங்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் ஹைபருடைய போரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் மிகப்பெரிய போர் ஹைபருடைய போர் முடிந்து கீழே வரும் பொழுது அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் குரா என்ற இடத்தில் யூதர்கள் இருக்கின்றார்கள் அவர்களையும் நீங்கள் விட்டு விடாதீர்கள் அவர்கள் மீதும் நீங்கள் போர் தொடுக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களை அவர்கள் வந்து அழித்து விடுவார்கள் ஆலோசனை கீழறுப்பு வேலைகள் நடத்தி கீழறுப்பு வேலைகள் நடத்துவார்கள் பெருமானார் பெருமான செல்லும் அவர்கள் வாதியுள் குரா என்ற இடத்தில் இருக்கின்ற யூதர்களை முற்றுகையிடுகின்றார்கள் ஒரு நாள் கழிகிறது இரு நாள் கழிகிறது பல நாட்கள் கழிகிறது யூதர்கள் உள்ளே கோட்டையின் உள்ளே மிகப்பெரிய அளவில் உணவுகளை பதுக்கி வைத்து சாப்பிட்டு கொண்டு வெளியே வராமலும் சண்டை இடாமலும் தங்களை தாங்களே உள்ளே வைத்து பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் நபி அவர்களுடைய முற்றுகை நீண்டு கொண்டே இருக்கிறது முடியல பிறகு ஒரு நாள் அங்கிருந்து ஒரு யூதன் வெளியே வருகின்றான் சண்டை போடுவதற்காக வேண்டி அதை சுபைர் பின் அவர் அவர்கள் அவனை எதிர்த்து அவனை கொலை செய்கின்றார்கள் அடுத்து ஒரு யூதன் ஆயுதம் தரித்தவனாக வருகின்றான் அலிறதியல்லாவன் அவர்கள் அவனை எதிர்த்து கொலை செய்கின்றார்கள் பிறகு யூதர்கள் வெளியே வரும்பொழுது அவர்களுக்கு மத்தியிலே ஒப்பந்தம் ஏற்படுகிறது மிக பெரும் சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்கள் யூதர்கள் அதுவும் வாதியுல் குராவிலே இருந்த யூதர்கள் ஹைபரினுடைய போரில் என்ன ஒப்பந்தமோ அதே ஒப்பந்தம் உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் நான் உங்களிடத்திலேயே கொடுக்கின்றேன் ஆனால் வருடத்திற்கு ஒருமுறை இத்தனை ஆயிரம் திருகங்கள் வெள்ளி தங்க காசுகளை நீங்கள் மதீனாவிற்கு அனுப்பி வைத்து விட வேண்டும் கப்பங்கட்டணும் இந்த ஒப்பந்தத்தின் பேரில் அந்த யூதர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்களிடத்திலேயே அவர்களுடைய பொருள்கள் கொடுக்கப்படுகிறது ஆனால் இந்த நாளிலே நீங்கள் இங்கிருந்து சென்று விட வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நாளாகுது அந்த நாளுக்கு அவங்க அங்கிருந்து எல்லாத்தையும் காலி பண்ணனும் மீதி உள்ள பொருட்களை போட்டுவிட வேண்டும் அந்த நேரத்தில் என்று ஒரு அடிமை நபிசல்லா அவருடைய அடிமை என்று சொல்லப்படுகிறது அவர் அந்த நேரத்தில் ஒரு அம்பு பாய்ந்து இறந்து விடுகின்றார் இவர் இறந்ததனால் இவர் இவர் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் பெருமானார் சல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் நீங்கள் வெளியிலே இருக்கின்றவைகளை வைத்து முடிவு செய்யாதீர்கள் நரகத்திற்கு செல்லுவார் முஸ்லிமாக இருந்தார் முஸ்லிமாக இருந்தார் சகாபாக்களுக்கு வியப்பு மேலடுகின்றது ஏன் என்று கேட்கின்றார்கள் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் போருடைய பொருள் என்பது பொது சொத்து கனிமத்தினுடைய பொருள் பொருள் போர் பொருட்களை நான் தான் பங்கு வைப்பேன் அதை எப்படி பங்கு வைக்க வேண்டுமோ அப்படி வீரர்களுக்கு மத்தியில் அது பங்கு வைக்கப்பட வேண்டும் பங்கு வைக்கப்படுவதற்கு முன்னாலேயே ஒரு போர்வையை அவர் திருடிவிட்டார் நரகத்தில் அந்த போர்வை அவர் மீது எரிந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன் இதை நபி அவர்கள் சொல்லி முடிக்கின்றார்கள் சற்று நேரத்திலே நபித்தோழர்கள் தாங்கள் தாங்கள் எவைகளை எல்லாம் வைத்திருந்தார்களோ சந்தேகம் இருக்கும் பாருங்க ஒரு சமயம் இது 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 நான் எடுக்க கூடாத பொருளா இருக்குமோ அப்படிலாம் சந்தேகம் இருக்கும் அந்த மாதிரி பொருட்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து போட்டு விட்டார் ஒரு முக்கியமான ஒரு சஹாபி கடைசியில செருப்பினுடைய இரண்டு வார்களை கொண்டு வந்து போடுகிறார் நபி சொல்லா அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் அந்த பொருட்கள் சேர்வதை அந்த சஹாபியை முன்வைத்து எல்லா நபித்தோழர்களிடத்திலும் பெருமாள் சல்லாஹு அலி அவர்கள் சொன்னார்கள் அன்பு தோழரே இது செருப்பினுடைய வாரல்ல இது நரகத்தினுடைய இரண்டு அல்லாஹ் ஹைபரினுடைய வெற்றியையும் தந்தான் வாதியுல் குராவினுடைய வெற்றியையும் தந்தான் எப்போது மாதத்தில் தான் தந்தான் இவ்வளவு அந்த போரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொள்ளை பொருட்கள் கிடைக்கின்றன அதை சஹாபாக்கள் பங்கு வைக்கின்றார்கள் அப்படி பங்கு வைக்கும் பொழுது அபி ஹுக்கைக் என்ற யூத குறு நில மன்னனினுடைய மகள் சஃபியா பின் துஹி இந்த சொஃபியா ரலி அல்லாஹன் அவர்கள் பங்கு வைக்கப்படுகின்றார்கள் தெஹியத்துல் கலபி என்ற ஒரு சஹாபி சஃபியா ரலி அல்லாஹன் அவர்களை தன்னுடைய பங்கிற்காக வேண்டி அவர்களை அடிமையாக எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் சஹாபாக்கள் எல்லாம் வந்து சொல்லுகின்றார்கள் அல்லாஹினுடைய தூதரவர்களே சஃபியா ஒரு அழகான பெண் மன்னருடைய மனைவி அவன் எவ்வளவு உயர்தரமான இடத்திலே அவர் வாழ்ந்திருப்பார் கலபிக்கு அவர் சொந்தமாகுவதை நாங்கள் விரும்பவில்லை அவரை தாங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லப்படுகின்ற காரணங்கள் நேர்மையான காரணங்களாக இருந்தது நபி அவர்கள் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் இருவரும் வந்தவுடனே சொன்னார்கள் நீங்கள் வேறொரு பெண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள் சஃபியாவை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி நபி அவர்கள் எடுத்துக்கொண்டு உரிமை விட்டு அதே இடத்திலே மனமுடித்துக் கொண்டார்கள் மனமுடித்ததும் சஃபரில் தான் அவர்கள் வீடு கூடியதும் சஃபரில் தான் அன்றைக்கு வீடு கூடவில்லை அவர்கள் மாதவிடாய் உள்ளவர்களாக இருந்தார்கள் பின்னொரு நாளிலே அவர்கள் வீடு கூடினார்கள் வருகின்றது தன்னுடைய மனைவியோடு அவர்கள் வீடு கூடியதும் தான் மாப்பிள்ளையும் ஆடி மாசத்துல மற்ற இனங்களில் உள்ளவர்கள் மற்ற மதங்களில் உள்ளவர்கள் ஆண் பெண்ணை ஒன்றாக கூட விட மாட்டாங்க அதுவும் புது மாப்பிள்ளையும் புது பெண்ணையும் ஒன்றாக கூட விட மாட்டாங்க இது இருந்து எல்லாம் வருதுன்னா அங்கிருந்தா எல்லாமே ஆகுது இப்படியான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்களாக முஸ்லிம்கள் இருப்பதை முற்றிலுமாக மாற்ற வேண்டும் எல்லாவற்றுக்கும் முன்னால் இஸ்லாமிய வரலாற்றையே புரட்டி போட்ட நிகழ்வு எதிரி பதினான்காம் ஆண்டு சஃபருடைய மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தாரூ நதுவா என்ற சதிகார கூட்டத்திலே ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகிறது குறைசிகளினுடைய அத்தனை வாலிபர்களும் சேர்ந்து நபியவர்களின் மீது ஒன்றாக வாழை வாளால் வெட்டி அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் அன்றைய இரவு சஃபர் மாதம் இருபத்தி ஆறாம் அன்று இரவு எல்லோரும் ஒன்றாக கூடுகின்றார்கள் இந்த முடிவை எடுத்துவிட்டு அடுத்த நாள் இரவு நபி அவர்களுடைய வீட்டிற்கு முன்னால் ஒன்று கூடிவிட்டார்கள் இரவு பெருமானார் சல்லல்லா அரை வசலம் அவர்கள் வெளியே வருகின்றார்கள் ஒன்றாக கூடியிருக்க கூடியிருக்கின்ற நூறு குறைசி வாலிபர்களுடைய முகத்திலே மண்ணை தூவுகின்றார்கள் வாகனத்தில் உஜூலில் என்று மண்ணை எடுத்து போடுகின்றார்கள் அனைவருடைய கண்களும் மறைக்கப்பட்டு விடுகிறது அவர்களை தாண்டி பெருமானார் சல்லா அலி உசலம் அவர்கள் செல்கின்றார்கள் எங்கே அபு வீட்டிற்கு செல்கின்றார்கள் அபு பக்கர் அலி அல்லாவின் அவர்களையும் அழைத்துக் கொண்டு ஹிஜரத்தினுடைய பயணம் மேற்கொள்கின்றார்கள் ஹிஜ்ரத்தினுடைய பயணம் மேற்கொண்ட நாளே சஃபர் இருபத்தி ஏழு தான் ஹிஜ்ரத் இல்லை என்றால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி இவ்வளவு பெரிதாக ஆகியிருக்காது இஜரத்தை அல்லாஹ் வைத்திருந்ததே இஸ்லாத்தினுடைய ஒரு மயில் கல்லாக வைத்திருந்தான் எனவே அன்பிற்குரியவர்களே நீங்கள் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சஃபருடைய மாதத்தில் எந்த பீடையும் இல்லை எந்த மூட புழக்க வழக்கங்களும் கூடாது எல்லா விதமான நாட்களும் ஒரே நாட்கள் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் காலத்தை திட்டாதீர்கள் செவ்வாய்க்கிழமை மோசமான நாள் என்றோ செவ்வாய் தோஷம் மோசமானது என்றோ மூட பழக்க வழக்கங்களின் காரணமாக உங்களுடைய மனதிலே காலங்களையும் நேரங்களையும் ராகு காலம் என்றும் நல்ல யமகண்டம் என்றும் நீங்கள் பிரித்து வைத்துக் கொண்டு காலத்தையும் நேரத்தையும் திட்டாதீர்கள் காரணம் காலம் நானாக இருக்கின்றேன் அல்லா சொல்றான் குதுசி இது காலம் நானாக எல்லா 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 காலங்களும் நேரங்களும் கிழமைகளும் மாதங்களும் வருடங்களும் ஒன்றான ஒன்றுதான் எதிலும் ஏற்ற தாழ்வு ஏ பிறட்சி மேன்மை கீழ்மை என்பது எதுவும் கிடையாது என்பதை இஸ்லாத்தினுடைய கொள்கையாக பெருமானாள் சல்லல்லா ஒரு கொடுத்தார்கள் எதற்காக அல்லாஹனுடைய ஏகத்துவத்தில் இவைகளெல்லாம் எல்லாம் குறுக்கிடக்கூடாது என்பதற்காக எனவே அன்பிற்குரிய பெருமக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் பீடை என்ற சொல் நம்முடைய வாயிலிருந்து வெளிவரக்கூடாது சஃபர் மாதத்தினுடைய துக்கம் என்ற சொல் நம்முடைய வாயிலிருந்து வெளிவரக்கூடாது காரணம் நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கின்றது எல்லா மாசமும் ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இந்த மாசம் ரபியுல் அவ்வல் இருந்து ரபியுல் அவ்வல் மாசம் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்காக வேண்டி நம்ம கந்தூரி எடுத்தோம்னா அதுக்கு அடுத்த மாசம் மொய்தி அப்துல் கார் வேண்டி கந்தூரி எடுக்கணும் அதுக்கு அடுத்த மாசம் ஜாஃபர் சாது கிரதியெல்லாவும் அவர்களுக்காக வேண்டி பூரியாம் பாத்தியா ஓதனும் அதுக்கு அடுத்த மாசம் ஒண்ணுமே இல்ல விறகு வெட்டியான் கிசாவை விறகு வெட்டியானுக்கா வேண்டி நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க கபூலாகின்றது அப்படின்னு லேலத்தில் கதிர் இரவு மாதிரி அந்த ராத்திரி எழும்பி வணக்கங்கள் புரியக்கூடிய மக்கள் இருக்கின்றால் பாருங்கள் எதுவுமே கிடையாது ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு ஜாலி இருக்கணும் சொல்லிக்கிறதுக்காக வேண்டி சஃபர் மாசத்துல ஒடுக்கத்து புதன் ஒண்ணை வச்சு இந்த மக்களினுடைய இறை நம்பிக்கையை கெடுக்கக்கூடிய செயல்களை எந்த காரணத்தை கொண்டும் நாம் அனுமதிக்க கூடாது அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் பரிசுத்தமான வாழ்க்கையையும் தூய்மையான இஸ்லாத்தையும் அறியக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வர